பிரியாணி அப்படினாவே ட்ரெடிஷனலா சீரகசம்ப அரிசில தான் பண்ணணும். நிறைய பேர் வந்து பாசுமதி அரிசில போடுறாங்க. Hi guys, welcome to Welp YouTube. I'm Sambath and Sivakannan. கூடவே ஒருத்தர் இருக்காரு, யாரும் பாத்தீங்கன்னா வணக்கம் போலே, நான் தான் உங்க சுப்பு. வில்லேஜ் ஃபுட் சவாரி அந்த யூடியூப் சேனல்ல இருந்து வராங்க. இன்னைக்கு நாங்க எல்லாம் ஒன்னா சமைச்சு ஒரு ஆசிரமத்துக்கு கொடுக்க போறோம். மலபார் சிக்கன் பிரியாணி போட போறோம். நாட்டுக்கோழில முழுசா வீடியோ போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாட்டுக்கோழி எல்லாத்தையும் அழகா வெட்டி எடுத்துடலாம். இப்போ புதினா இலையை வந்து பறித்து போட்டுட்ருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து கோழிக்கறியை வந்து தம்சம் பண்ணிகிட்ருக்காப்புல. இந்த சைடு வந்து இந்த அண்ணன் வந்து தக்காளியை வந்து புழிஞ்சு எடுக்கிறாரு. இப்போ நம்ம மட்டும் அமைதியான வேலை கம்முன்னு மட்டும் செஞ்சிட்ருக்கோம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. மலபார் பிரியாணி அப்படின்னாவே ட்ரெடிஷ்னலாக சீரகசம்ப அரிசியில் தான் பண்ணணும். நிறைய பேர் வந்து பாசுமதி அரிசியில் பண்ணுறாங்க. நம்ம சீரகசம்ப அரிசி தான் எடுத்துருக்கோம். சீரகசம்பா ஊற வச்சிடலாம். மலபார் பிரியாணிக்கு நாட்டுக்கோழியை மசாலா போட்டு ஊற வைக்கணும். என்னென்ன மசாலான்னு பார்த்துருங்க. மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகு தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுடலாம். பிரியாணி மசாலானா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணியில் இதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுருவோம். அது கூடவே தயிர் ஊற்றிக்கலாம். எதுக்கு தயிர் இந்த அளவுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த மலபார் பிரியாணி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான். ரெண்டாவது சிக்கன் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். மல்லி இலை போட்டுக்கலாம். அது கூடவே புதினாவும் போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க மசாலா. இதை நல்லா நம்ம கிண்டி விடுவோம். தயிரோடு நல்லா கலந்துட்டோம். கூடவே எலுமிச்சைப்பழ சாறும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதெல்லாம் எலுமிச்சை பிழிஞ்சு விட்டாச்சு. இதை நல்லா நம்ம கிண்டி மூடி வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம மூடி வச்சா தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். மசாலா சிக்கன்லேயும் நல்லா ஊறி வரும். சூப்பே என்ன மூடிடலாமா? மூடிடலாண்ணே. மூடியோட இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து சூப்பு தான் நம்மளுக்கு பண்ணுறாரு. சூப்பர், மூடிடலாமா? மூடிடலாண்ணே. மூடிது இந்த ஒரு பிளேட்டு அப்படியே போட. அவ்வளோதாங்க, மூடி வச்சாச்சு. இது ஒரு மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இந்த மலபார் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொறிச்சு நம்ம எடுக்கணும். அது கூடவே முந்திரியும் திராட்சையும் பொறிச்சு எடுக்கணும். தம்பி பொறிச்சிடலாமா? பொறிச்சிடலாம். வாங்க ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்து போவாங்க. பார்த்து பொறுமையாக போடுங்க. அது கூடவே கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம். எதுக்கு தூள் உப்பு போகிறோம் அப்படின்னா, நல்ல கோல்டன் கலரில் நம்மளுக்கு உடனே ஃப்ரை ஆகி வரும், அதுக்காக தான். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் விடணும். பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன கலரில் இருக்குன்னு. மலபார் பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசியை நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படிதான் இவ்வளோ பெரிய செட்டி அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
கோயம்புத்தூர் தண்ணி. அடுத்தது முந்திரி பொரிச்சு எடுத்துக்கலாம். முந்திரியை பொரிச்சு எடுத்தாச்சு, அடுத்து வந்து திராட்சையை சேர்த்து பொரிச்சுப்போம். வெங்காயம் பொரியத்துக்கு தாங்க லேட் ஆனிச்சு. இந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிச்சு. வெங்காயம் முந்திரி திராட்சை எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இன்னொரு அடுப்பில் நம்மளுக்கு அரிசி வெந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க போகிறோம், எப்படின்னு பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டைலும் மலபார் பிரியாணி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஆயில் ஏற்கனவே வெங்காயத்தை பொரிச்ச எண்ணெயை அப்படியே சேர்த்துக்கிட்டாச்சுன்னா நல்லா சூடாக தான் இருக்கும் ஆல்ரெடி. இப்போ அடுத்து வந்து அண்ணன் என்னென்னமோ செய்கிறாங்க, எடுத்துகிட்டு வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை கிண்டுறதுக்கு. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி பிரியாணியில், பச்சை மிளகாய், வெங்காயம் போடலாம். நாட்டுக்கோழி நம்மளுக்கு நல்லா சூப்பராக ஊறி வந்துருச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து வந்து இஞ்சி பூண்டு விழுது அப்படியே சேர்த்துப்போம். அப்படியே சேர்த்துக்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நண்பர்களே சொன்னால நம்ம சுப்புதா இன்னைக்கு தக்காளி போட போறாரு. சமகம் அப்படியே மூடுங்க. பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி வாசனையா இருக்கலாம், செஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா இருக்கும். சீரக சம்பா அரிசி ஊற வச்சிருக்கு நல்லா. கிராம்பு போட்டுக்கலாம். பிரியாணியில் அது கூடவே பட்டை கொஞ்சம் போட்டுருவோம். தூள் உப்பு, மலபார் பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கணும், அதனால ரோஸ் வாட்டர் கட்டாயம் ஊற்றணும். ரோஸ் வாட்டர் ஊற்றிடலாம். புதினா, அப்படியே அரிசி ஒரு அரை வேக்காடு நம்ம வேக வைக்கணும். அரை வேக்காடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மலபார் பிரியாணி தம் போடணும். எப்படின்னு முழுசாக வீடியோ பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். உப்பு போதுமானு பார்த்துக்க. உப்பு போதுமானா? உப்பு கரெக்டாக இருக்கு. நாட்டுக்கோழி வேக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு முக்கால் வேக்காடு வெந்துருச்சு. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து வைக்கணும். எதுக்காக தண்ணியை தண்ணியை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, தம் போடையில் மறுபடியும் மேலே அந்த தண்ணியை ஊற்றி விடணும். அதுக்காக தான் சீரக சம்பா அரிசி நம்மளுக்கு முக்கால் வேக்காடு வந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். முக்கால் வேக்காடு இதில் வேக வைக்கணும், அதுக்கப்புறம் கால் வேக்காடு நம்ம தம்மில் வேக வைக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இப்போ எடுத்துடலாமா? நாட்டுக்கோழி நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் உள்ள தண்ணியை எடுத்துட்டோம். இப்போ நம்ம வேக வச்ச சீரக சம்பா அரிசி இதில் போட்டுடலாம்.
சுப்பு போட்டா நல்லா ரெடி. இப்போ தான் இதில் ஃப்ரை பண்ண ஆனியனை போட போகிறோம். இந்த ரெசிபிக்கு வந்து இந்த ஃப்ரைடு ஆனியன் தான் ரொம்ப மெயினான முக்கியமான விஷயமே. இந்த மலபார் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குறதுல தான். அது கூடவே கொஞ்சமாக பொரிச்ச முந்திரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திராட்சை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நெய் ஊற்றிடலாம். அதுக்கு மேலே ரோஸ் வாட்டரை தெளிச்சு விட்டுக்கலாம். அதுக்கு மேலே புதினா இலை போட்டுக்கலாம். அடுத்ததாக மல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம ரைஸ் போடணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அந்த தண்ணி அப்படியே மேலே ஊற்றிடலாம். அதுக்கு மேலேயே மறுபடியும் பொறிச்சு வச்ச முந்திரியை போட்டுருவோம். அப்படியே ஃப்ரை பண்ண வெங்காயமும் போட்டுருவோம். பொறிச்ச திராட்சை போட்டுடலாம். அதுக்கு மேலேயே மறுபடியும் புதினா போடலாம். இப்போ தான் நம்ம தம் போட போகிறோம். பிரியாணி தம் போட்டு நம்மளுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. சுப்பு தம் எடுத்துடலாமா? எடுத்துலாம். சுப்பு வேற ரொம்ப நேரம் பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்ல. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆச்சு. சுற்றி பார்த்தா எந்த அளவுக்கு இருட்டாக இருக்குன்னு தெரியும். இப்போ தம் உடைச்சிடலாம். பிரியாணி தம் உடைச்சாச்சு. இந்த பிரியாணி போடுற அளவுக்கு ஒன்றா நம்ம கலக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எடுக்கணும். சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வா, வாசனையும் கம கமன் இருக்குது. அதே தான் அரிசி ஒன்று பொல பொலன்னு வந்துருக்கு பாருங்க. ஆமாம், இது கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு எல்லோ ரெண்டு கலர் நம்மளுக்கு நல்லா மிக்சிங் ஆகிருக்கும். அந்த கலரில் தான். தம்பி நம்ம சாப்பிட போயிடலாமா? ம், போயிடலாம். நம்ம தோட்டத்தை சமைச்சு முடிச்சுட்டோம். அந்த டிஷ்ஷை முதல் டேஸ்ட் பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. அட்டகாசம் ரொம்ப நல்லா வந்திருக்கணும். நல்லா வந்து சூப்பர் சூப்பராக இருக்குது.